இதுல கூட்டணி கட்சிகளிடமிருந்து வர கோரிக்கையை எப்படி பார்க்கிறது? ஒண்ணு சுமன் சொல்ற முக்கியமான அம்சம்ன்றது, அவர் நீட்டு நாள் கிராமப்புற மாணவர்கள் பாதிப்படையவில்லை அப்படின்ற ஆர்குமெண்ட் தான் அவர் வைக்கும். அதுதான் மத்திய அரசோட ஸ்டாண்டாகவும் இருக்கு. இல்லை, அதாவது நம்ம பேசுறது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிறவங்களை மையப்படுத்தி தான் நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அதாவது வசதி இருக்கிறவங்க, தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க, கோச்சிங் சென்டருக்கு அனுப்பிச்சு 3 வருஷம் கோச்சிங் சென்டருக்கு போனாலும் பரவாயில்லன்னு அனுப்பிச்சு பண வசதி இருக்கிறவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் நம்ம, அது அவங்க எப்போதுமே பண வசதி இருக்கிறவங்க எல்லா விதமான வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கும். பட் கிராமப்புறத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிறவங்களுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும்ன்றதான் நம்ம பார்க்கணும். நம்ம ஆக்சுவலாக அதாவது நுழைவு இந்த நீட்டுக்கு முன்னாடி இருந்த நிலைமை அதுவும் மோசமாக தான் இருந்தது அப்படின்ற விஷயத்தை சுமன் சொல்கிறார். ஆக்சுவலாக அதுவும் சுமன் சொல்கிற முக்கியமான அம்சம், இப்போ டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோட அறிக்கையோ, ஓபிஎஸ் அவர்கள் அறிக்கையோ, இல்லை திமுகவினர் அறிக்கை, எல்லாத்தையும் அவர் வந்து டிஸ்ஓன் பண்ணுறார். கிராமப்புற மாணவர்கள் அப்படி அப்படி பாதிப்புன்றதெல்லாம் சொல்லாதீங்க, முன்னாடி அப்படி தான் இருந்தது, இப்போவும் அப்படி தான் இருக்கு. இன்னொன்று, மருத்துவ கட்டண செலவு ஒரு பங்கு குறைஞ்சிருக்குன்ற, இல்லை இப்போ இன்னும் இப்போ மோசமாக இருக்கிறது தான் நிலமை. உதாரணமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் +2 எழுதுகிறாங்க, பாஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு, ப்ரைவேட் ஸ்கூல்ஸு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில். அதில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா 3,71,000 பேர் பசங்க. அதில் இந்த வாட்டி வந்து மினிட் எழுதினவங்க வந்து 12,997 பேர் தான் எழுதினாங்க. அந்த 12,997 பேர் எழுதினவங்களில் பாஸ் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா 3,982 பேர் தான் குவாலிஃபையிங் மார்க் வாங்கியிருக்காங்க. மெரிட்டில் வாங்கலை, குவாலிஃபையிங் மார்க். குவாலிஃபையிங் மார்க் என்ன தெரியுமா? ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 137, எஸ்சி பி எஸ்சி ஓபிசி இவங்களுக்கெல்லாம் வந்து வெறும் 107, எஸ்டி எஸ்சி ஓபிசிக்கெல்லாம் 107. ஸோ 137, 107 இதான் அந்த மார்க்கு. இது வந்து குவாலிஃபையிங் மார்க். இதுக்கு மேலே வாங்கினவங்கலாம் வந்து அவங்களுக்கு மெரிட்டில் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. மெரிட்டில் வந்து ஏன்னா இந்தியாவில் வந்து 1 லட்சம் சீட் இருக்குது, எம்பிபிஎஸ் சீட் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 67,000 சீட் தான் வந்து கவர்மெண்ட்டுடைய அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி அதன் மூலமாக போக முடியும். ஆக்சுவலாக நீட் மூலமாக போக முடியும். மற்றதெல்லாம் ப்ரைவேட்டோட சுயநிதி கல்லூரிகள் அவங்களுடைய கோட்டாவில் அது போயிடும் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ 20 லட்சம் பேர் நீட் எழுதுகிறாங்க, அதில் 11 லட்சம் பேர் வந்து குவாலிஃபையிங் மார்க் வாங்குறாங்க. 11 லட்சம் பேர் குவாலிஃபையிங் மார்க் வாங்கும்போது 1 லட்சம் சீட்டை நீங்கள் 11 லட்சம் பேர் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ கொடுக்கும்போது நீங்கள் மெரிட் லிஸ்ட்டில் போடும்பொழுது, இப்போ நான் சொல்கிறேன், இப்போ கவர்மெண்ட் இந்த வருஷத்துலேருந்து பொது கலந்தாய்வு, இந்தியா முழுக்க பொது கலந்தாய்வு இந்த வருஷத்துலேருந்து வருது. அப்போது தமிழ்நாட்டிலேருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் பாஸ் பண்ண 3,982 பேரில் நான் சொல்கிறேன் 200 பேர் கூட அந்த லிஸ்ட்டில் அனுப்பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து 138, 140, 150, 170 வாங்கினாங்கன்னா அவங்க அந்த லிஸ்ட்லேயே அந்த 67,000 பேருக்குள்ளேயே வரமாட்டாங்க. 67,000 பேருக்குள்ளேயே வரமாட்டாங்க சார். அவங்க போன வாட்டி நுழைவுத்தேர்வு இல்லாத போதோ, இல்லை 2014 முன்னாடியோ எவ்வளோ பேர் கிராமப்புற மாணவர்கள் நுழைஞ்சாங்களோ அதை விட குறைவாக தான் நுழையிறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர. சுமத்துக்கு எழுப்பிய முக்கியமான கேள்வி, அது அவர் தொடர்ந்து எழுப்புறார், வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க, ஊடகங்கள் கூட அதுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறேன். நீட்டுனால பாதிப்புன்னா வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு சார். நீட்டுனால தரமே உயரலையே சார். முதல்ல 137 மார்க் வாங்கி 138 மார்க் வாங்கினா வந்து தனியார் மருத்துவ பல்கலைக்கழகத்துலேயும் தனியார் சுயநிதி கல்லூரிலையும் அவங்க எவ்வளோ ரூபாய் கொடுத்து சேர்றாங்க நம்ம பார்க்குறோம், கேபிடேஷன் ஃபீஸ் அவுட்டு. அப்புறம் 138 மார்க், 139 வாங்கினவன் அவன் தரமான மாணவன் ஆவன், அவனால் தரமான மருத்துவம் பார்க்க முடியுமா? அவனால் அவன் பணம் இருக்குன்ற ஒரே காரணத்தினால போகிறான். இன்னும் ரொம்ப சிம்பிள், இந்த வாட்டி இப்போ பேப்பர்லலாம் நீட் தேர்வு வந்த பிறகு ஒரு விஷயம் வந்தது, அதாவது நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து நீட்டில் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றத பெருசாக ப்ளோ பண்ணாங்க. என்னென்ன விஷயம் எடுத்து பார்த்தா, பெரம்பலூர் சேர்ந்த அந்த மாணவி, கோகிலான்ற மாணவி, நீட் +2 முடிச்சுட்டு 1 வருஷம் திருச்சியில் இருக்கிற கோச்சிங் சென்டரில் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து படிச்சிருக்காங்க. அவங்க நரிக்குறவர் இனத்தை சேர்ந்தவங்களாக கூட கொஞ்சம் வசதியானவங்க போல் இருக்குது. அவர்களே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அப்பா அம்மா கடன் வாங்கி 1 லட்சம் ரூபாய் கட்டி திருச்சியில் இருக்க டியூஷன் சென்டரில் சேர்ந்து அதுக்கப்புறம் தான் வந்து 161 மார்க் தான் வாங்கியிருக்காங்க. இப்போ 161 எஸ்டியில் இருக்காங்க அவங்க. 161 கிடைக்குமா இல்லையா, எவ்வளோ கோட்டால் அந்த கோட்டால் கிடைக்குமான்றது நமக்கு தெரியல. 7% கோட்டா தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த 7%க்குள்ளே அவங்க வருவாங்களா அவங்களுக்கு கிடைக்குமா தெரியாது. அப்போ 1 லட்சம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை விடுங்க சார், போன வருஷம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் சும்மா கேட்குற மாதிரி ஏதோ நீட்டுக்கு மட்டும்தான் கோச்சிங் நடக்குதா? எல்லா பல முக்கியமான அந்த கோச்சிங்கெல்லாம் வந்து பணம் வசதி படித்தவங்க போகிறாங்க, ஜிஇக்கெல்லாம் போகிறவங்க வசதி படித்தவங்க போகிறாங்க சார். இது அப்படி இல்லை சார். இது கிராமப்புற மாணவர்கள் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் மாணவர்கள் இருக்காங்க சார். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிறவங்க, நீங்கள் தனியார் ஸ்கூலில் படிக்கிறவங்களோ எய்டட் ஸ்கூலில் படிக்கிறவங்களோ விட்டுருங்க, நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா 14,000-15,000 பேர் கிட்டத்தட்ட பேர் எழுதினாங்க இது நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேருந்து. இந்த வாட்டி அதுவே 12,997 குறைஞ்சி போச்சே. ஸோ குறையுது, 13% குறைஞ்சிருக்கு இந்த வாட்டி எழுதுகிறவங்க எண்ணிக்கை. நீங்கள் 3,900 பேர் பாஸ் பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்காது. அந்த மெரிட் லிஸ்ட்டில் வந்து நான் சொன்னேன்ல,
ஒரு லட்சம் வேகன்சி தான் இருக்குது, 11 லட்சம் பேர் குவாலிஃபிங் மார்க் வாங்கியிருக்கான், 11 பேரில் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் ஆக்சுவலாக. அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கவர்மெண்ட் பசங்களுக்கு, ஸ்கூல் பசங்களுக்கு, கிராமப்புறத்தில் படிக்கிற பசங்களுக்கு எப்படி சார் கிடைக்கும் அது? அதுவும் உங்கள் குவாலிஃபிங் மார்க் இது போன வருஷம் ரொம்ப மோசமாக இருந்தது. போன வருஷம் குவாலிஃபிங் மார்க் எப்படி தெரியுமா? 117, இந்த வாட்டி 137 ஆயிருக்கு. அதனால் வந்து 160, 150, 170 வாங்கின பணக்கார பசங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து 3 வருஷம் 4 வருஷம் கோச் சென்டர், நீட் கோச்சிங் சென்டர் போயிட்டு அதில் மூலமாக ஏதோ இந்த குவாலிஃபிங் மார்க் மேலே ஒரு 10 மார்க் அதிகமாக வாங்கிட்டாங்கன்னா போய் கேபிடேஷன் ஃபீஸை கொடுத்து இடத்த பிடிச்சிருவாங்க. அவங்க எப்படி ஒரு தரமான டாக்டராக எதிர்காலத்தில் உருவாங்க? இப்போ சுமந்த் எழுப்பிய ஒரு கேள்வி, தொடர்ந்து பாஜக தரப்பில் திரு அண்ணாமலை அவர்களும் அதை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. தமிழ்நாடு அரசு ஏன் வெள்ளை அறிக்கை வெளியிடலை? உண்மையில் வந்து மத்திய அரசே கூட வெள்ளை அறிக்கை வெளியிடட்டும், நீட்டுக்கு பிறகு எந்த அளவுக்கெல்லாம் தரம் உயர்ந்திருக்கு? நிச்சயமா சார், இந்த ரெண்டும் ஏன் நடக்கவே மாட்டேன்? இல்லை நிச்சயமா, நான் இப்போ சொல்கிறேன், அந்த 3900 பேர் பாஸ் பண்ணிருக்காங்கல்ல, இவர்களில் எத்தனை பேர் கிராமப்புற மாணவர்கள், அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த கிராமப்புற மாணவர்கள் மெரிட் படி இடம் பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஐ எம் வெரி ஷூர் தட் இட் இல் நாட் பி மோர் தென் 200. 200 மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. மிந்தி வந்து மிந்தி இருந்ததோட குறைவாக தான் இருக்குமே தவிர அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ரெண்டாவது, கவர்மெண்ட் வந்து திமுக கவர்மெண்ட்டை ரெண்டு விஷயத்தை வந்து சரியான ஒரு ஃபாலோஅப் இல்லை. அதாவது நீட் மசோதாவை கவர்னர்கிட்ட போராடி அனுப்பிச்சாங்க டெல்லிக்கு, அங்கே வந்து யூனியன் கவர்மெண்ட்டு பல கேள்விகள்லாம் கேட்டாங்க, 6 கேள்விகள் கேட்டாங்க. 6 கேள்விகளுக்கு இவங்க பதில் சொன்னாங்க, இங்கேருந்து எங்களுக்கு ரைட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் த ரைட், நாங்களே தனி லெஜிஸ்லேஷன் போடலாம், எங்களுக்கு ரைட் இருக்குன்னா எழுதினாங்க. ஆனால் அந்த அது யூனியன் கவர்மெண்ட்டில் அந்த மசோதா எந்த லெவலில் இருக்குதுன்னு ஃபாலோ பண்ணுறதுக்கு தவறிட்டாங்க. இவங்க ஆக்சுவலாக தவறிட்டாங்கன்றது ஃபாலோ பண்ணவே இல்லை. அது தவிர அங்கே வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து அதை அந்த மசோதாவை பிரசிடென்ட் அப்ரூவ் பண்ணலைன்னா கோர்ட்டில் போய் கதவு தட்டிக்கலாம். அந்த 2016 ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, அதை வந்து மறுபடியும் அந்த அதுக்கு ஒரு லைஃப் கொடுத்துக்கலாம், அந்த கேஸுக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கலாம், நாங்கள் அனுப்பிச்ச மசோதாவை பிரசிடென்ட் வச்சுருக்காரு அப்படின்னு போயிருக்கலாம். திமுக கவர்மெண்ட் அதை பண்ண தவறிட்டாங்கன்னு என்னோடய கருத்து. இன்னொன்று, மற்ற மாநில முதல்வர்களுக்கெல்லாம் வந்து ஸ்டாலின் கடிதம் எழுதினார் நீட் எக்ஸாமை பற்றி, ஆனால் எத்தனை ஸ்டேட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்ற விஷயம் நமக்கு தெரியல. அதையாவது ஃபாலோ பண்ணி ஒரு ஆல் இண்டியா லெவலில் இதற்கான ஒரு விழிப்புணர்வை கிளப்பி ஃபைட் பண்ணியிருக்கலாம்.